சாதா ஜுரந்தா இந்த மாத்திரை சாப்பிடுங்க. நாலு மணி நேரத்துக்கு ஒண்ணு போடுங்க. இது சத்து மாத்திரை, தினம் ஒண்ணு சாப்பிடணும். ஜுரம் குறையலன்னா மூணு நாள் கழிச்சு வந்து பாருங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு. நெக்ஸ்ட் வாங்கம்மா உட்காருங்க. என்ன உடம்புக்கு? என் உடம்புக்கு எந்த கேடும் இல்ல, நான் நன்னா தான் இருக்கேன். ஆனா மனசுதான் சரியில்லை. அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்கம்மா. எப்படி சொல்றதுன்னே இன்னைக்கு புரியல. ராம மகா பொல்லாத ஆளு. அவன் ஹேமாவ மட்டும் இல்ல, நம்ம அத்தனை பேரையும் ஏமாத்தின்னு இருக்கான். என்ன செஞ்சாரு? ஹேமாவ நேக்கு பிடிக்கல. நேக்கு விவாகரத்து வேணும்னு அவன் சொன்ன உடனேயே நீ சொன்னதுதான் நேக்கு ஞாபகத்துக்கு வந்தது. வேற ஏதோ வேணுங்கிறதுக்காக இவ்வளவு அவன் வேண்டான்னு சொல்றான்னு நீ சொன்னையோ இல்லையோ, அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. நான் சந்தேகப்பட்டது சரியா போயிடுது. மரியாங்கிற பொண்ணுகிட்ட இருந்து இவனுக்கு ஒரு போன் வந்தது. கல்யாணத்துக்கு பர்த் சர்டிபிகேட் வேணுமா? அவன் அம்மா சம்மதம் சொல்லிட்டு போனாள். அட பாவி, மோசமான ஆளா இருக்கா? தாலி கட்டின பொண்டாட்டி இருக்கிறச்ச இவன் மதம் மாறி வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். அது மட்டும் இல்ல, வேற ஒரு பொம்மநாட்டிய தான் அம்மான்னு சொல்லி கூட்டிட்டு போய் மதம் மாறுறதுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் சம்மதம் சொல்லிட்டு வந்திருக்கான். ஐயோ, என்ன அவன்? நான் நினைச்சம்மா என் கணக்கு சரியா போச்சு. கட்டுன பொண்டாட்டிய வீட்டுல வச்சுக்கிட்டு அவளை தொடாம கொடுத்துன நடத்துற மாதிரி எல்லார்கிட்டயும் ஒரு பாவனை காட்டிட்டு இருந்தானே. அது எதுக்குன்னு இப்பதான் புரியுது. இதான் காரணமா? அந்த மரியா தான் காரணம். மரியாவோட தோப்புனர் ஆத்துல இல்லாததுனால நான் மேற்கொண்டு வேற எதையும் பேசாம வந்துட்டேன். ஏமா, ராமருக்கும் ஏமாக்கும் கல்யாணம் ஆன விவரத்தை நீங்க சொல்லிட்டீங்களா? அத பத்தி எதுவும் சொல்லல. அதான் கரெக்ட். ராம வந்தானா நீங்க மரியா வீட்டுக்கு போனது, அங்க பேசுறது, உங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியுங்கிற எந்த விவரத்தையும் அவங்ககிட்ட சொல்லாதீங்க அம்மா. குறிப்பா அங்க நடந்தது எல்லாம் சரஸ்வதி கிட்ட சொல்லாதீங்க அம்மா, அவ தாங்க மாட்டான். இந்த பையன் சுயநலத்துக்காக பெத்த தாய் உயிரோடு இருக்கும்போதே வேறொரு பொம்பளையை கூட்டிட்டு போய் இவதான் தாயின்னு ஒரு நாடகம் ஆடிருக்கானே, இதெல்லாம் கேட்டு அவன் நெஞ்ச வெடிச்சிரும்மா. பாவம்மா சரசு. அம்மா அது மாத்திரம் இல்ல, நீங்க அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போன விவரத்தை ராமன் கிட்ட அவங்க சொல்லிட்டாங்கன்னா? ராமன் கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு அவளாண்ட சொல்லிட்டேன். அவளும் சரின்னு சொல்லிட்டா. நீங்க மரியாவோட அப்பா கிட்ட பேசின அடுத்த நிமிஷமே ராமனை கூப்பிட்டு அனுப்புவாங்க. உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும்ல, அவ்வளவுதான். அவமானப்படுத்தி அடிச்சு வழியை துரத்தி விடுவாரு. நேரம் அந்த புள்ள இங்கதான் வந்து விழுவான். அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்களோ தெரியல. எதையும் ஃபேஸ் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். அம்மா நீங்க தயார்தான், உங்களுக்கு இருக்கிற தைரியம் அந்த சரசுக்கு இல்லையம்மா. அவ இது எல்லாம் எப்படி சமாளிக்க போறா? அவ எப்படி ஃபேஸ் பண்ண போறா? அவளை நாம தான் தயார் பண்ணணும். பாவம் சரசு. தூக்கம் கேக்குது உனக்கு தூக்கம்? எந்திரி, தூங்கிட்டு இருக்கல்ல, தண்ணி ஊத்துன. போனா போகுதுன்னு உன் மேல தண்ணி ஊத்துன. உன்ன மாதிரி பிசாஸ் எல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்தணும். நெருப்பு வச்சு கொளுத்துறதுக்கு தான் இங்க என்ன குடிக்க வந்தியா? ஏய் ஆமாண்டி, ஆமாண்டி, அதுக்காக தாண்டி குடி வந்தேன். என்னடி பண்ண முடியும் உன்னால? போலீஸ் ஸ்டேஷன் போவேன். நடக்க முடிஞ்சாதானடி போலீஸ் ஸ்டேஷன் போவேன். ரெண்டு கழி உடச்சு வச்சுட்டு எப்படி போவேன்? என்ன என்ன மிரட்டியா நீ? இது மிரட்டல்லடி, எச்சரிக்கை. என்ன திமிரு இருந்தா நேற்று அவங்க கிட்ட வந்து சோறு குடு கோழி குடுன்னு பிச்சை எடுத்திருப்பேன். இன்னொரு தடவை பிச்சைக்காரி மாதிரி சாப்பாடு கூட அது இதுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கெஞ்சறத பார்த்தேன். மகளே சத்தியமா உன கொன்றுவேன். நீ எனக்கு ஒழுங்கா சோறு போட்டினா நான் எதுக்கு அக்கம் பக்கத்துல போய் பிச்சை எடுக்கிறேன்? ஒரு ரூபாய் சோறு போட துப்பு இல்ல, அப்புறம் என்ன பேச்சு வண்டி கிடக்குது? மனுஷனுக்கு சோறு போடலாண்டி, உன்ன மாதிரி ஒரு மிருகத்துக்கு எல்லாம் சோறு போட முடியாது. தெரியுதுல, தெரியுதுல, அதனாலதான்
பக்கத்து வீட்டுல போய் பிச்சை எடுக்க போச்சு இந்த மிருகம். ஜப்பார், நீ ஒரு நல்ல ஆம்பளையா இருந்தா என்ன வீட்டுக்குள்ள வச்சு சோர் போட கத்துக்கோ. பேச வந்து என்னடி சொன்ன? இங்க பார், இனிமே நீ என்ன அடிச்ச பதிலுக்கு நானும் உன்னை அடிப்பேன். நீ எல்லாம் பொம்பளையான்னு கேக்குறியா? பொம்பளையா இருக்கிறதுனாலதான் உன் குழந்தைய என் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன். இங்க பார், ஒழுங்கா என்ன மூணு வேலை உட்கார வச்சு சாப்பாடு போட கத்துக்கோ. இல்ல நீ தூங்கும் போது உன் தலையில கல்லு தூக்கி போட்டு உன்னை கொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஜாக்கிரத. ஐயா வீட்ல இல்லீங்க? நான் டாக்டர் அன்னைக்கு வந்திருந்தனே, அவங்க மனைவி பார்க்க வந்திருக்கேன். அன்னைக்கோட நீங்க வந்திருக்கீங்க, நான் பாத்துருக்கேன். உள்ள போலாமா? போங்க. ஜோதி. யாருங்க? வாங்கம்மா. நான் டாக்டர் மகாலட்சுமி. ஜோதியை பாக்கணுமே. அவங்க மாடியில இருக்காங்கம்மா. மேல போலாமா? வாங்கம்மா. இது இந்த ரூம்ல இருக்காங்கம்மா. தேங்க்ஸ். சரிங்கம்மா. ஜோதி. ஹாய் அம்மாக்கு. அம்மா வா 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 வா, விளையாடலாமா? வா 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 வா, விளையாடலாம். கேட்ச். விளையாடணுமா? நம்ம விளையாடலாம். சொல்லு, நீ எப்படி இருக்கேன்னு சொல்லு. அம்மா எங்க? அம்மா ஆபீஸ் போயிருக்கிறாங்க, சாயந்தரமா வந்துருவாங்க. நீ எப்படி இருக்கேன்னு சொல்லலையே. சந்தோஷமா இருக்கிறியா? ஜாலியா இருக்கிறியா? எப்படி இருக்கிற? நானு பாவம், அவன் அவன் திருடன், அவன் கொலைக்காரன், அவன் தீ பிசாசு பூதம் ராட்சசன். யார சொல்ற நீ? தெரியலையே. பரவாயில்ல. அவன் அவன் அவனை நான் கொலை பண்ணுவேன். அவனை கொலை பண்ணுவேன். கொலை பண்ணியே அவன் கொலை பண்ணுவேன். கொலை பண்ணுவேன். இது பாரு ஜோதிமா, இது பாரு. தப்புமா? அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. தப்பு ஜோதி. உனக்கு போர் அடிக்கல? நம்ம விளையாடலாமா? விளையாடலாம். என்ன விளையாடலாம்? நான் பொம்மை ஒளிச்சு வைப்பனா, நீ கண்ணை மூடிட்டு அப்புறம் திறந்து கண்டுபிடிப்பியா? எனக்கு தெரியாதே கண்டுபிடிக்கிறதுக்கு. நான் சொல்லித்தரேன், சரியா? உன் கண்ணை முடிக்க, நான் பொம்மை ஒளிச்சு வைப்பனா, நீ கண்டுபிடிப்பியா?
இங்க பாரு, நான் பொம்மையை ஒளிச்சு வச்சிருக்கேன், கண்டுபிடி. எங்க எனக்கு கண்டுபிடி பொம்மை? சரி சரி, நான் இப்போ நெச்சமாவே ஒளிச்சு வைப்பனா, நீ நெச்சமாவே கண்டுபிடிப்பியா? சரியா, எந்த பொம்மையை ஒளிச்சு வைக்கட்டும்? ஓ, இத ஒளிச்சு வைக்கட்டா? நீ கண்ணை முடிக்க ஜோதி. ஐ, கண்ணை முடிக்கணும். இப்ப கண்டுபிடி. நீ இறங்கி போய் தேடு. சரி, நீ இறங்கு, கீழே இறங்கு, இறங்கு. இப்ப இத ஒளிச்சு வைக்கலாமா? எங்க ஒளிச்சு வைக்கலாம்? எங்க ஒளிச்சு வைக்கலாம் நீ சொல்லு. அது இல்ல, அதுக்குள்ள ஒளிச்சு வைக்கலாமா? அப்ப நீ கண்ணை முடிக்க. இப்ப கண்டுபிடி. எங்க இருக்கு கண்டுபிடி? கண்டுபிடிச்சிட்டியா? எங்க இருக்கு? நீ கேட்ச் புடியா? இந்த விளையாட்டு வேண்ட, போர் அடிக்குது. அது வேற இடத்துல ஒளிச்சு வைக்கலாமா? சரி, நீ கண்ணு முடிக்க, நீ கண்ணை முடிக்கணும். அப்படி திரும்பி கண்ணை முடிக்க, கண்ணை முடிக்க. நான் ஒளிச்சு வைக்க போறேன். அம்மாக்கு அம்மா ஒளிச்சு வச்சிட்டியா? இல்ல 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 இல்ல, கொஞ்சம் இரு. எங்க? அங்க இருக்கணும். அம்மா ஒளிச்சு வைக்க போறேன். இங்க வரக்கூடாது. கண்ணை மூடிக்கணும். பொம்மையை ஒளிச்சு வைக்கிறேன். இப்ப வரலாம். வா, கண்டுபிடி. கண்ணை திறந்துக்க ராஜா. அங்கதான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கேன். நீ தேடி கண்டுபிடி. அங்கெல்லாம் போய் தேடணும். அங்கெல்லாம் போகணும். அங்கேதான் சோஃபா கடியில பாரு. தேடு தேடு, அங்கெல்லாம் தேடு. அங்கே இருக்கணும், அங்கே தேடணும். அங்கே இருக்கு, சோஃபா கிட்ட தேடு. எங்க ஒளிச்சு வச்சிருக்கேம்மா? அங்கேதான் ஒளிச்சு வச்சிருக்கேன், நல்லா பாரு. அந்த ரூம்ல பாரு, அந்த கர்டன் பின்னாடி பாரு. இங்க வரக்கூடாது. பொம்மை அங்கதான் தேடணும். அங்கே இருக்கு பாரு, ஒளிச்சு வச்சிருக்கிறேன், தேடு. அப்பதான் அம்மா விளையாடுவேன். அம்மா அம்மா, எங்க ஒளிச்சு வச்சிருக்க? கண்டுபிடிச்சிடுவேன், கண்டுபிடிச்சிடுவேன். வா விளையாடலாம் வா. ஐயோ, வேண்டாம் வேண்டாம், அது வேண்டாம். இல்லம்மா இல்ல, இது உனக்கு இல்ல, இது வேணாம், இது வேணாம். நான் ஒண்ணும் பண்ணல. வேண்டாம், ஐயோ வேண்டாம் வேண்டாம், ஐயோ வேண்டாம் வேண்டாம், அது எனக்கு வேண்டாம். இல்ல இல்ல, உனக்கு கொடுக்க மாட்டேன் மா, உனக்கு போட மாட்டேன், உனக்கு இல்ல. எனக்கு அது வேணாம். இல்ல 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 இல்ல, உனக்கு இல்ல, இது வேண்டாம், இது வேண்டாம். இதாய், இது தூக்கி போட்டலாம், தூக்கி போட்டலாமா? தூக்கி போட்டு வா, வாமா. எதுக்கு? ஏன் இப்படி? கடப்பாவுமே கடவுளே. ஜோதி, இல்ல இல்லம்மா இல்லம்மா இல்ல, அந்த மருந்து கொடுத்தா என்ன ஆகும்?
என்ன ஆகும்டா? வேண்டாமா, நான் குடுக்கல, நான் குடுக்க மாட்டேமா, பயப்படாது, நான் உன் ஃப்ரெண்டு, நான் குடுக்க மாட்டேன். நம்ம விளையாடலாமா? வரியா? வரியா? விளையாடலாம். இங்க வா, விளையாடலாமா? விளையாடலாம். விளையாடலாமா? விளையாடுறாங்க. ஹலோ ஐயா, டாக்டர் அம்மா வந்தாங்க, அம்மாவை பார்க்கணும்னு மேலே போயிருக்காங்க. வந்து ஒரு மணி நேரம் ஆச்சுங்கய்யா. சரி, நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன். ஆ சரிங்கய்யா. சார், ரம்யா கொஞ்சம் என் கேபின் வரீங்களா? ஆ வரேன் சார். சார், யா கமின். சார், ரம்யா உங்க அம்மா ஜோதிய பாக்குறதுக்காக இப்ப என் வீட்டுக்கு போயிருக்காங்க. அம்மா தனியா ஜோதிய பார்க்க போயிருக்காங்களா? என்னால நம்பவே முடியல சார். அமரமே, இப்பதான் என் வீட்டு வேலைக்காரன் போன் பண்ணி சொன்னாங்க. அம்மா பொதுவா தேவையில்லாம ஐயோ வெளியே போக மாட்டாங்க. உங்க வீட்டுக்கு தனியா நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன் சார். என் வீட்டுக்கு போனதுல எனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்லை. ஏற்கனவே ஜோதிய பார்க்கணும்னு எங்கிட்ட கேட்டிருக்காங்க. இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லலாமேன்னு தான் சொன்னேன், அவ்வளவுதான். சரி சார், நான் அம்மா கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். இதை சொல்லதான் உங்களுக்கு கூப்பிட்டேன். ஓகே சார். அமுதா, அமுதா கண்ணு, இங்க வாடா. வரேம்மா. ரஜதி சூடா ஒரு டீ டீ ரெடி. எப்படிடா சூடா ஒரு டீ வேணும்னு கேக்கிறதுக்குள்ள கொண்டு கொடுக்குறியடா. தேங்க்யூடா ரஜதி. அம்மா நீங்க கிளினிக்ல டீ சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா என் தலைக்குள்ள மணி சத்தம் கேட்கும். உடனே எங்க அம்மாக்கா டீ ரெடி பண்ணிடுவேன். என்ன பெத்த அம்மா, இறந்து போன எங்க அம்மாவே என் வயிற்று மகளா வந்து பிறந்திருக்குது. நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. வாடி, ரொம்ப அதிர்ஷ்டசாலி. வாடி என்று சொல்ல. ஐ லவ் யூ மம்மி, ஐ லவ் யூ சோ மச். சமத்து என்ன, அம்மாவும் பொண்ணும் ரொம்ப ஓவரா கொஞ்சிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? இது சமத்து புள்ளன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். ஏன், நான் சமத்து இல்லையா? நீ சமத்த இல்லையான்னு எல்லாரையும் கேட்டு தெரிஞ்சுக்கோ. நான் சமத்தா இல்லையான்னு யாரும் கேட்டும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல, அது அம்மாக்கே தெரியும், அது போதும் எனக்கு. அம்மா ஐஸ், ஐஸ்மா. என்னடி ஐஸ்? ஒண்ணுல ரம்யா, நீ இன்னைக்கு ஐஸா சாப்பிட போறியா இல்ல சூடா சாப்பிட போறியான்னு கேக்க வந்து. ரொம்ப புத்திசாலிதான், சமாளிக்கிற. ஆமா நான் புத்திசாலிதான், அப்ப நீ புத்திசாலி இல்லையா? ஹலோ ஹலோ, தேவையா இதெல்லாம்? இப்பத்தானே வேலையில இருந்து வந்திருக்கிற, டயர்டா இல்ல? போய் கை கால் கழுவினமா, ஏதாவது சாப்பிட்டமான்னு இல்லாம தேவையில்லாம எதுக்கு பேச்சு? வாய் அடக்கு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். அம்மா இன்னைக்கு பரத் சார் வீட்டுக்கு போயிருந்தியா? உனக்கு எப்படி தெரியும்? பரத் சார் தான் சொன்னார். நீ எதுக்கு தனியா அங்க போன? இது அவர் கேட்க சொன்னாரா இல்ல நீயா கேக்குறியா? நானே தான் கேக்குறேன். என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்? இல்லம்மா இப்பதான் ரீசெண்டா நம்ம ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். திரும்ப நீ
தனியா போயிருக்கியே, அதான் ஏன்னு. ஓஹோ, நான் ஏன் தனியா போனேன் எதுக்குன்னு காரணம் கேக்குறியா? காரணம் கேக்கலமா, தெரிஞ்சுக்கலாமேன்னு ஆர்வத்துல தான் கேட்டேன். ஆர்வத்திலயா? கண்ணா, இது கொண்டு போய் உள்ள வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து பொருள் எல்லாம் எடுத்துவியமா ராத்திரி சமையலுக்கு போ. ஒரு ஆர்வத்துல கேக்குறியா நான் ஏன் தனியா போனேன்னு? அன்னைக்கே நான் மிஸ்டர் பரத் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேனே, அவர் இல்லாத நேரத்துல அவர் மனைவியை பாக்கலாமான்னு. தாராளமா வாங்கம்மான்னு சொன்னாரே, அதனால்தான் போய் பார்த்தேன். எனிதிங் ராங்? அவளை பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்கு. ஏன் மிஸ்டர் பரத் அவளை ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாருன்னு தெரியல. அம்மா, ரைட், அன்னைக்கே அவருக்கு உண்டான காரணத்தை எல்லாம் சொல்லிட்டாரு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனாலும் தனியா இருக்கிறாள, மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு, அவளுக்கு ஏதாவது உதவி செய்யலாமேன்னு ஆஸ் அ டாக்டர் நான் போனேன். போனது தப்பா ரம்யா? அம்மா, நீ ஜோதிய பத்தி என்னம்மா நினைக்கிற? அப்படின்னா? இல்ல, அவங்க குணம் ஆயிடுவாங்களா இல்லையா? ஜோதி குணம் ஆகணுமா இல்ல ஆக வேண்டாமா?